பத்திரிகையாளர்கள் மற்றும் எங்களோடு சேர்ந்து பணியாற்றிய இந்த யானை படத்தின் குழுவினருக்கும் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் வந்து ஒரு மிக அருமையான, எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த அருண் சார் மற்றும் ஹரி சாருக்கு நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த படத்தை இதுவரலும் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து மிகச்சிறப்பாக கொண்டு போய் எல்லாத்திட்டையும் சேர்த்துருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து இதே மாதிரி இந்த படம் வெற்றி நல்லபடியாக ஓட வரலும் தொடர்ந்து நீங்கள் அழைக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு நன்றி சொல்கிறேன். வணக்கம். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய டியூட்டி. ப்ளீஸ் டேக் இட் அண்ட் சீ டு தட் திஸ் ஃபிலிம் பிகம்ஸ் அ ஹியூஜ் ஹிட். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் ஹிட். ஹரி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா கண்டினியூஸாக வர படங்களில் வந்து எனக்கு ஒரு அற்புதமான, ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தால் கூட ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர். அண்ட் அருண் விஜய், ஹீ இஸ் லைக் மை எங்கர் பிரதர். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். வரி இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த படம் முதல் முறையாக ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன், ஜிவி கூட ஒர்க் பண்ணுறேன். என் தலைவாசல் விஜய் சார் கூட இதுதான் ஃபஸ்ட் படம். பட் ஹரி சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு மிக இனிய அனுபவம். எனக்கு படம் ஆரம்பித்ததும் தெரில, முடித்ததும் தெரில, அவ்வளோ ப்ளசண்ட்டாக போச்சு. அதாவது எந்த கஷ்டமும் தெரியாமல் ஹரி சார் பார்த்துப்பார். எல்லாத்தையும் மொத்தமாக அவர் தலைமையில் தூக்கி போட்டுட்டு அவரே எவ்ரி திங் ஹி வில் ஹேண்டில். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் எ கம்ப்ளீட் டைரக்டர். அருண் சார் கூட எனக்கு மூணாவது படம். பட் படம் நல்லா வந்திருக்கு, அதுக்கு மேலே உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. நன்றி. தயாரிப்பாளர் திரு சக்திவேல் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஃபஸ்ட் ஐ மீன் இந்த இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரி சாருக்கு நன்றி. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அப்புறம் அருண் விஜய் சார், இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஃபிலிம்க்கு என்னை கன்சிடர் பண்ணதுக்கு. ஒரு அப்பப்போ எனக்கு ஒரு ஒரு ஃபோக் ஆல்பம் வந்து சில படங்கள் எனக்கு ஃபுல்லாக சவுத் இண்டியன் ஃபோக், நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய மண் சார்ந்த இசையை கொடுக்க வந்து சில படங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அசுரனில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபுல்லாக அந்த மண் சார்ந்த இசையோடு இருக்கணும், சவுத் இண்டியன் ஃபோக்கோடு இருக்கணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு யானையில் அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப இமோஷ்னலாக, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இமோஷ்னலாக, ஜென்யூனாக, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மண் வாசனையோட பாடல்கள் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, இட்ஸ் அ க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்பம் இது. நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஒர்க் பண்ணோம் இந்த படத்துக்காக. நிறைய ஹரி சார் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக சுற்றினார், போயிட்டு ரெஃபரன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவார். யூஸ்வலாக டிரெக்டர்ஸ் வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம், சார் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ், சார் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஒரிஜினல் ஃபோக் ஐடியா கிடச்சதுனால. உடனே கிளம்பிடுவார் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு, அடுத்த மீட்டிங்கில் ஒரு ஃபுல் ரெஃபரன்ஸோடு வரும். நான் வந்து இன்னும் ஏதோ ஒரு 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 யங்கான ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஃபீலில் வந்து இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த சின்சியரிட்டி எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ரியலி என்ஜாய்டு ஒர்க்கிங் வித்தும். ஸோ இந்த படம் வந்து ஜென்யூனான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல ஃபேமிலி கதை இது. ஸோ பெரிய ஹிட் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும், ஹரி சாருக்கும், அருண் விஜய்க்கும், கோபிநாத் சாருக்கும், விஜய் சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் என்னோட குடும்பம், எப்போதுமே நினைக்கிற என்னோட குடும்பமான பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியாவுக்கும், மற்றும் இணையத்தின நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். யா வந்தாச்சு, July 1st, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் பண்ணப்போ கூட அவ்வளோ டயர்ட்னஸ் தெரில, இல்லை வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரில. பட் படம் முடிச்சுட்டு ப்ரமோஷனுக்குன்னு ஆரம்பித்தோன்னு அது வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்தது. பட் ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம். ஏன்னா ஹரி சார் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு போர்ஷன் முடிச்சிட்டோம், அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு 1 week கேப்பு, திருப்பி மறந்துட்டாருன்னு நினச்சேன். திருப்பி கூப்பிட்டாரு மாப்பிள்ள, அந்த இன்னொரு 3 ஏரியா விட்டோமே அதுக்கு போகலாமா அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு போனோம்.
பட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோடையும் நேரடியாக போய் கனெக்ட் பண்ணது ஒரு ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. அவ்வளோ ஒரு உற்சாகம் எங்களுக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. டீசராக இருக்கட்டும், பாடல்கள் அவங்க முன்னாடி ப்ளே பண்ணி அவங்களோட ரியாக்ஷனை நேரடியாக பெறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் முந்தானது தான் மலேசியா போயிருந்தேன். அங்கேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லோட்டஸ் நிறுவனம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பெரிய அளவில் படத்தை, நிறைய திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய படம், ஒரு மிகப்பெரிய ரிலீஸ். ஸோ நாங்கள் எல்லாரும் உண்மையான உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்கோம், நேர்மையான உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்கோம். அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு நேர்மையான உழைப்பை கொடுத்துருக்கோம். ஒரு அருமையான கதைக்களத்தோடு உங்களை வந்து சந்திக்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் அது திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா நிறைய நாங்கள் பேட்டியில் பேசிட்டோம். ஸோ ஐ திங்க் இது லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ். அண்ட் ஒன்று மட்டும் நிச்சயம், இட் வில் பி ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், பட் நிறைய விஷயங்கள் உங்களை பாதிக்கிற மாதிரியாக இருக்கும். ஒரு கனத்தோடையும் அதே மாதிரி மகிழ்ச்சியோடையும் நீங்கள் கண்டிப்பாக திரையரங்க விட்டு வெளில வருவீங்க. ஏன்னா இது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ அதை ரொம்ப கிளியர் கட்டாக பிகினிங்லேருந்தே விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அது தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் ஹரி சாராக இருக்கட்டும், எங்களோட கேமராமேன் கோபி சாராக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிரத்தையாக நிறைய சிரமம் பார்க்காம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளெலாம் போய் அவங்க இடுப்புக்கு மேலே கிட்டத்தட்ட செஸ்டி வரைக்கும் தண்ணி, அந்த இடத்துல கோபி சார் போய் நானே நிற்பேன் நிற்கிறேன்னுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்னேன், ஏன் சார் வேணாம் சார், நான் இல்லை சார் நான் போகிறேன் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தா மாமாவும் போய் நின்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த ஒரு படைப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் சிரத்தை எடுத்து பண்ணோம். உண்மையான உழைப்பு, அதுக்கு நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கணும்னு தான் நாங்கள் இதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரோம். கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுக்கணும், கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு July 1st வி ஆர் கம்மிங் இன். அண்ட் டுடே இன்றைக்கி ஜோக் பாக்ஸ் ஜிவியோட மியூசிக், நான் முன்னாடியே சொன்னேன் ஜிவி இஸ் பிக் ஃபேன் ஆஃப் ஜிவிஸ் மியூசிக். படம் கமிட் ஆனவுடனே ஜிவி பண்ணுறாப்புல அப்படின்னு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நாங்கள் டிஸ்கஷன்லேயே அதை நாங்கள் பேசும் போதே ஜிவி பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு மனதாகவே வந்து வி டிசைடட். அண்ட் ஜிவி உள்ளே வந்தவுடனே அந்த படத்தோட கலர் எல்லாமே நிறைய மாறுச்சு. அண்ட் அவரோட மியூசிக் வந்து இந்த மூணு பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு, அது மூணுமே வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு. அண்ட் விஷுவலாக நீங்கள் பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த பாடல்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இன்னும் ஒரு மூணு பாடல்கள் நீங்கள் ஜூ பாக்ஸில் கேட்பீங்க. அந்த எமோஷ்னலாக ஒரு ரெண்டு சாங் ஐ திங்க் தனியாக நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஓரமாக உங்கள் கண்ணில் ஒரு ஒரு துளி கண்ணீர் அது வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் சாங். ரியலி ஹாப்பி. அண்ட் ஆர்ஆரும் அவர் என்ன ஏன்னா அவரோட பலமே அந்த ஆர்ஆர் தான். ஸோ படத்துக்கு என்ன தேவையோ அதை அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இன்னைக்கு படம் வந்து இவ்வளோ பெரிய ரிலீஸ்க்கு தயாராகி ஐ திங்க் கிட்டத்தட்ட 1100 ஸ்க்ரீன்ஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு வீல் கெட் த எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஸோ இட்ஸ் கோயின் டு பி அ பிக் ஃபிலிம் ஃபார் மீ. ஸோ இது எல்லாம் ஒரு 25 வருஷ உழைப்புக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து என்னை தட்டி தோல் தட்டி சூப்பராக இருக்குது தமிழ் அருண் நீங்கள் செமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு புஷ்ஷும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட் உங்கள் எல்லார்ட்டேருந்தும். அண்ட் படம் வந்ததுக்கப்புறமும் அதை கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் சக்திவேல் சார் அண்ட் விஜய் சார் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ஆனால் அவர் பேர் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் சக்தி சார் இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா அவர் சினிமா வந்து ரொம்ப யதார்த்தமானவர். நிறைய விஷயங்கள் நேராக மூஞ்சி மேலேயே பேசிடுவார், அது சினிமாவில் வந்து அது கரெக்டாக இருக்காது. அவர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நேராக சொல்லுவார். ஸோ அதனால் அவர் வந்து அங்கேயே வச்சுருப்பாங்க, அவர் வரமாட்டார் இங்கே ஷூட்டுக்கெல்லாம். விஜய் சார் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து சச் ஸ்வீட் பீப்புள். எங்களுக்கு வந்து ஒரே விஷயம், இவ்வளோ நம்பி எங்கள் டீம் மேலே, அதை ஹரி ஹரிமாம்சா இருக்கட்டும் என் மேலேயும்,
ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை வந்து இவ்வளோ பொருட்செலவில் எடுத்து எடுத்த அவருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அது வந்து ஒரு ஜென்யூனான ஃபிலிம் கொடுக்கணும். அண்ட் அதே சமயத்தில் அவருக்கும் ஏன்னா இன்னும் தொடர்ந்து அவர்களும் அவங்களும் இந்த படத்தில் வந்து இந்த திரையுலகத்தில் நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கான ஒரு 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 அடிக்கலமாக ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுக்கணும், கரெக்டாக அவங்களும் ஹாப்பியாக ஆகணும் அப்படின்றது தான் ஹரிமாம்சோட பெரிய ஒரு பொறுப்பாகவும் ஒரு இதுவாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த பொறுப்போடு தான் நாங்கள் வேலை செஞ்சோம். இன்றைக்கி அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிச்சயமாக சார், இது நம்ம நிறுவனத்துக்கு, அது உங்கள் நிறுவனம் இல்லை நம்ம நிறுவனத்துக்கு, இது நிச்சயமாக ஒரு ஒரு பெருமைப்படக்கூடிய அளவில் ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள நம்ம சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட் அஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், அண்ட் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட், அண்ட் சி யூ ஆல் இன் தியேட்டர்ஸ் July 1st. யானை, தேங்க்யூ. இது வந்து ஒரு பாராட்டு விழாவோ இல்லாட்டி ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிற விழாவோ ஆயிரக்கூடாதுல, ரொம்ப தெளிவாக நான் வந்து பிகினிங்கே ஒரு ஸ்ட்ராங்காக போட்டு தான் வந்தேன், ஆனால் அது அப்படியே மாறுது, அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். முதல்ல வந்து போன மாதம் வந்து என்ன ரோட்டில் பார்க்கும்போது, நான் மக்களோட மக்களாக சுற்றுறேன், ஸோ ரோட்டில் பார்க்கும்போது என்ன சார் படம் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க, என்னடா இது யானை இன்னும் இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு படம் பண்ணுறேன் இன்னும் இப்படி கேட்குறேன்னு. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அது வந்ததுலேருந்து சார் எப்போ சார் படம் ரிலீஸ்னு கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு. ஆஃப்டர் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக மக்களோட மக்களாக போய் அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் போனது காரணமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுன்றக்காக தான். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து படம் எடுக்கிறோம், ஒரு யூடியூப்பில் ட்ரெய்லர் போடுறோம், அவங்க அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க, பார்க்குறோம், இதோட முடியும் ரியல் ரியாக்ஷன் என்னன்றது அவங்க கூட கொஞ்சம். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஒரு 40% வந்து ப்ரொமோஷனை நம்பி இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு சினிமான்றது ஒரு ப்ராடக்ட் தானே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு தான் நானும் மாப்ஸ் வந்து உள்ளே ஃபுல்லாக சுற்றினோம். அதுக்கு எங்கள் ப்ரொடியூசரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போய் பார்த்தது வந்து கமல் சாரோடைய படத்தில் விக்ரமில் போய் பார்த்தோம். ஸோ இப்படி தியேட்டரை பார்த்தா ஒரு 800 பேர் இருக்கிற ஆடியன்ஸில் வந்து ஒரு 500 பேர் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்துட்டு, அதுவும் ஒரு அதாவது அப்படி ஒரு ஆரவாரமாக அந்த தியேட்டர் இருந்தது. ரெண்டாவது நாள் விக்ரம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது நாள்லேருந்து நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது சினிமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போவும் இருக்குன்றதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது நம்பிக்கை வந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து சில பேர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, என்னப்பா தமிழ் டைரக்டர்லாம் ஒன்றும் பண்ண மாட்டிங்களா அப்படி இப்படி இப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து உடை தெரிஞ்சிச்சு அந்த படம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அவங்கள டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் வந்து அவங்கள வந்து நேரடியாக போய் சில ப்ராடக்டை விற்பாங்க இல்லையா, வீட்லேயே போய் முதல்ல பிகினிங் வந்து ஒரு புஷ் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சோப்பு வந்துருக்கு, இந்த மாதிரி ஒரு வாஷிங் பவுடர் வந்துருக்கு, வீட்டிலே போய் லேடிஸ்லாம் அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நாங்கள் தியேட்டர் தியேட்டராக போய் எங்கள் ட்ரெய்லரை போட்டு அவங்க ரியாக்ஷன் பார்த்து அவங்கள வந்து வாங்க எங்கள் படத்துக்குன்னு கூப்பிட்டு அந்த ஆரவாரத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தோம். இன்றைக்கி வந்து இதில் ஒரு சின்ன குறை ஒன்று வந்துச்சு, என்னென்னா நான் அந்த படம் வந்து ஒரு ரெகுலர் கட்டாக நம்ம இருக்கக்கூடாதுன்றக்காக தான் ஒரு மூடாக ஒன்று கட் பண்ணேன். ஏன்னா படமே வந்து ஒரு எமோஷனல் ஆக்ஷன், எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா தான். ஸோ அந்த மூடோடவே நம்ம போயிடலான்னு. ஆனால் சில நண்பர்கள் வந்து சார் உங்கள் படத்தில் எடுத்தோடனே ஒரு ஆக்ஷன் இருக்குமே அது எங்கே அப்படி இப்படின்னு ஒரு கேள்வி டைலாக்ஸ்லாம் இருக்குமே. ஸோ எடுத்தோடனே ஒரு டைலாக்லாம் வேண்டாம், ஏன்னா நிறையா பார்த்ததாக தான் இருக்கும், கொஞ்சம் லாஸ்ட் புஷ்ஷுக்கு வச்சுக்கலான்னு சொல்லி தான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணோம். சரி கொஞ்சம் யூத் ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் எனர்ஜியாக உள்ளே வரட்டுமே, இந்தந்த விஷயங்கள் இருக்கட்டும் அப்படின்றக்காக இது இப்போ நீங்கள் தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் இப்போ காட்டியிருக்கோம். யூடியூப்பில் 2 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, நாங்கள் இன்னும் கமெண்ட்ஸ் கூட பார்க்கல. ஸோ லாஸ்ட் டைமுக்கு அப்புறம் இது ஒரு ஷார்ட் நோட்டுக்குள்ளே பார்த்துருக்கோம். எங்களுக்கு போன தடவை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நிறையா எங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் எழுதுனதில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு யானைன்னு ஒரு படம் வருதுன்றது. இப்போ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, உங்கள் சப்போர்ட் எனக்கு எங்களுக்கு வேணும். இந்த படத்தை வந்து நிச்சயமாக வந்து ஒரு முகம் சுழிப்பு இல்லாமல் குடும்பத்தோடு வந்து பார்த்து ஒரு சின்ன ஃபீலோடு போகிற அளவுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.